ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இது ரிசர்ச். நான் தான் உங்கள் இஜே. இனி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான வீடியோ தான் எல்லாம் தமிழில் பார்த்து வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோனா, டிக்டாக் மறுபடியும் வந்துடுச்சு, அதுவும் ப்ளே ஸ்டோரில் இந்தியாவில். நான் பார்த்துக்கோங்க, விபிஎன் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். விபிஎனே யூஸ் பண்ணாமல் வந்திருக்கு, அது எப்படின்றத நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் வந்து பீட்டா வெர்ஷனில் இருக்கான்னு சொல்லிட்டு நான் பார்க்கறதுக்கு போனேன். பார்க்கறதுக்கு போகிறப்ப இங்கே ஒரு சில சஜஷன்ஸ்லாம் நம்ம காட்டும். ஸோ அது போல் காட்டுறப்போ கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் இப்படியே கொஞ்சம் கீழே கொஞ்சம் மேலன்ஸ் ஸ்வைப் பண்ணி நான் பார்த்தேன். ஸோ ஸ்வைப் பண்ணி பார்த்ததில் தான் ஒரு ஆச்சரியம் எனக்கு காத்துட்டு இருந்தது. அது வேறு எதுவும் இல்லை, டிக்டாக் வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிடுச்சு. நானும் பயந்துட்டேன், என்னடா இது, நம்ம விபிஎன் நினச்சி ஃபோனில் அதுவும் ஆக்டிவேட் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா டிக்டாக்கு. நானும் நம்ம விபிஎனும் போடலை, ஃபோனில் எதுவும் ஆக்டிவேட் பண்ணலை. இந்த அது நீங்கள் நினைக்கலாம் இதை முன்னாடியே இவன் எடுத்துட்டான்னு சொல்லிட்டு. நான் முன்னாடியே எதுவுமே நான் ரெக்கார்டே நான் பண்ணலை. இப்போ நான் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி காட்டுறேன், டேட் பாருங்கள், சண்டே, அதாவது போன சண்டே தான் எடுத்திருக்கேன், July 26. இன்னும் அது எடுத்து 1 month கூட இது ஆகலை. டேட் பார்த்துக்கோங்க, July 26. நான் எந்த ஒரு விபிஎனும் யூஸ் பண்ணல. விபிஎன் யூஸ் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கே காட்டியிருக்கோம். ஸோ விபிஎன் கண்டிப்பாக நான் யூஸ் பண்ணலன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா விபிஎன் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக அந்த நோட்டிஃபிகேஷன் பால எங்கனாச்சும் ஒரு இடத்துல காட்டிகிட்டே தான் இருக்கும். எப்போ நீ ஏமாத்துறப்பா, இந்த விபிஎன் இதெல்லாம் எதுவுமே இல்லைன்னு சொன்னால் நான் இப்போ வேணால் இன்னொன்று பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. அதுக்காகவே நான் இந்த ஃபோன் போல் மேலே செட்டப் வச்சுருக்கேன்ல இந்த இமேஜ், இதை உங்களுக்காக நான் எடுத்து காட்டிடுறேன். அங்கே பார்த்துக்கோங்க, மேலே எந்த ஒரு விபிஎனும் நான் யூஸ் பண்ணலை. இங்கே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பாலில் விபிஎன் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக தெரியும். எப்படிப்பட்ட விபிஎன் யூஸ் பண்ணாலும் நோட்டிஃபிகேஷன் பாலில் தெரியும். அப்படின்னு தெரியல, மேலே என்னாச்சும் தெரியணும் கண்டிப்பாக, இந்த நம்பர்ஸ் டைம் பக்கத்தில் தெரியணும் கண்டிப்பாக தெரியல. ஸோ இவங்க இதுக்கு மேலே எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்றதை காட்டுறேன். நான் இன்ஸ்டால் ஆப்ஷனும் காட்டுது, நான் விபிஎன் யூஸ் பண்ணல, இன்ஸ்டால் ஆப்ஷனும் காட்டுது. சரி இன்ஸ்டால் பண்ணுவோம், ஏன்னா டிக்டாக் இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணதில்லை, அதாவது யூஸ் பண்ணதில்லை. பட் ரேட்டிங்கை பார்த்துட்டு என்னடா ரேட்டிங்லாம் போட்டு கொடுத்துருக்க, அப்போ யூஸ் பண்ணாமல் ஏன்டா ரேட்டிங் கொடுத்துன்னு கேட்காதீங்க. என் ஃப்ரெண்ட்ஸுக்காக தான் கொடுத்தேன், அவங்கெல்லாம் கொஞ்சம் கழுவி ஊற்ற சொன்னாங்க அதுக்காக தான். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க, டேட்டு July 26. போன சண்டே தான். இதுக்கு மேலே சொல்ல முடியாது, மறுபடியும் ஸ்க்ரோல் டவுன் ஆகுதா. 26 நான் ஏன்டா இத்தனை வாட்டி காட்டேன்னு நீங்கள் நினைக்கலாம். இது வந்து உங்களுக்கு தெரியணும், ரீசெண்ட் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுறேன். ஏன்னா ரீசெண்டாக தரல தெரியாத போல தான் எனக்கு இருந்தது. பார்த்துக்கோங்க, எந்த ஒரு விபிஎனும் யூஸ் பண்ணலை. சரி வாங்க, இதுக்கப்புறம் எப்படி அது இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓ, 44% தான் ஆகிட்டுருக்கு இன்ஸ்டாலிங். பரவாயில்ல, வோடாஃபோன் இந்த லாக்டவுனில் கூட ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. என்னடா நீ அடிக்கடிக்கு நோட்டிஃபிகேஷன் மாதிரி இருக்கிற ஸ்க்ரீனை காட்டுற, என்னாச்சு நடுவில் கோல்மால் வேலை பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஸோ காட்டணுன்றக்காக தான் காட்டுறேன். ஓப்பன் காட்டிடுச்சு, ஓப்பன் பண்ணுறேன் டிக்டாக்கை. ஓப்பன் பண்ணதும் நார்மலாக டிக்டாக் ஓப்பன் பண்ணால் என்ன காட்டுமோ அதே தான் காட்டுது, என்ன ஒரு வித்தியாசமும் இல்லை. இதுக்கப்புறம் இதெல்லாம் டிக்டாக்கில் வருமானது எனக்கு தெரியலை, ஏன்னா நான் யூஸ் இன்ஸ்டால் கூட பண்ணது கிடையாது. ஒரு வாட்டி ரிவ்யூ பண்ணுறதுக்காக தான் இன்ஸ்டால் பண்ணது கூட, இதெல்லாம் பார்க்கலைங்க நான். மேல் தட்டி விடு, பார்த்துக்கோங்க, எந்த ஒரு விபிஎனும் நான் யூஸ் பண்ணலை. July 26 ஆப்ஷன் மேல் செலக்ட் பண்ணிடணும். நெக்ஸ்ட், ஓகே, என்ன தான் இது? ஓ, அது எப்படிலாம் டிக்டாக் யூசர்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க, கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நான் இதை பற்றி சொல்லலாம் ஒன்றும் அவசியமே கிடையாது. சரி, சும்மா ஆட் வருது. ஓகே, டிக்டாக் ஓப்பன் ஆகிடுச்சு. நானும் நினச்சேன் என் டிக்டாக் வராதுன்னு, பட் பார்த்தா வந்துடுச்சு. நம்ம என்ன ஒரு ஆக்டிவிட்டி பண்ணாலும் சைனப் கேட்குது. எனக்கு வந்து சைனப் பண்ண தூளி கூட விருப்பம் இல்லை, ஸோ அதனால் நான் பேக் வந்துட்டேன். பட் சைனப் பண்ணலனாலும் வீடியோஸ் காட்டணும், பட் அது காட்டவே இல்லை. தெரிஞ்சுக்கோங்க, அது காட்டவே இல்லை. நீங்கள் வந்து நம்பி இதை இன்ஸ்டால் பண்ணாதீங்க. இது இந்தியாவில் பேன் தடை செய்யப்பட்டது தான், அதனால தான் இது காட்டவில்லை. இதையும் புரிந்து கொள்ளுங்கள். என்னடா நடுவில் தூய தமிழ்லாம் வருது, சொடுங்கடுங்க. ஸோ எதனாச்சும் ஒன்று சர்ச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு டிக்டாக் ட்ரால்ல வந்து வணக்கம் கோஷியில் வந்து ரொம்ப பிடிக்குங்க. அந்த அக்கா வந்து இதோ பேசதான் ஃப்ரெண்ட்ஸ் பதருக்குள்ளே போயிட்டு வரேன், இது எந்த மீனிங்ன்றது எனக்கு தெரியலை. உங்களுக்கு கொஞ்சம் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவங்க வீடியோ தேடி பார்த்தேன், அவங்க நல்ல டிக்டாக்ல ஓரளவுக்கு ப்ராப்ளமாக இருந்த ஆள். ஸோ அவங்க வீடியோ இல்லை, யூசர் நேம், அவங்க யூசர் நேமில் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களும் இல்லை, வீடியோவும் இல்லை, அவங்க பண்ண சவுண்ட் கூட இல்லை. சரி என்னடா யார் பேரையோ போகிறேன், சரி தமிழ்னு போடலான்னு சொல்லிட்டு தான் தமிழ்னு போயிட்டேன். தமிழில் ஒரு பேர் கூடவா டிக்டாக்ல ஒரு யூசர் இருக்க மாட்டாங்க, ஒரு தமிழ் வீடியோ சவுண்ட் கூட இருக்காததில்ல.
பார்த்துக்கோங்க, இது வந்து இந்தியாவில் தடை செய்யப்பட்டதுனால இதோட சர்வர் இங்கே இல்லைன்றதுனால தான் தடை செய்யப்பட்டாங்க. நம்ம நியூஸ் அதாவது அவங்க வந்து தப்பாக நமக்கு ஷோ பண்ணிட்டு போகிறாங்கன்ற காரணத்தினால தான் தடை செய்யப்பட்டாங்க. இது ஒரு ஃபன் வீடியோ தான். ஸோ டிக்டாக்ன்றது நீங்கள் விபிஎன் யூஸ் பண்ணாலும் இதில் பார்க்க முடியாது. ஸோ நீங்கள் இந்தியாவோட ரூல்ஸ் அதாவது நம்ம கவர்மெண்ட் வந்து நமக்கு பாசிட்டிவாக தான் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து அதை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்கன்றதை நான் நம்புகிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ கீழே போயிட்டு கமெண்டில் மட்டும் கிழிச்சிடாதீங்க, என்னடா நீனு ஆவலோட வந்து எங்களை ஏமாத்திரியான்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் ஒரு ஃபன்னுக்கு தான். டாட்டா. அந்த சப்ஸ்கிரைப் பட்டனு, லைக் பட்டனு, ஷேர் பட்டன் இது எல்லாத்தையும் தட்டி விட்டுருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா. ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு விஷயத்தை சொல்ல மாட்டேன், நம்ம வந்து டெலிகிராம் சேனல் க்ரியேட் பண்ணாச்சு. ஸோ டெலிகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க மறக்காமல்.